ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா பொங்கல் வருது எல்லோரும் தயாராகிட்டுருப்பீங்க நான் முன்னாடியே என்னோடய ஃபுட் பிளாகில் கொடுத்த பொங்கல் குழம்பு பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் குழம்பு செய்ய தேவையான பொருட்களெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு காய்கறிகள் தான் அதிகமாக சேர்க்கணும் அவரக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் கிழங்கு வகைகள் பரங்கிக்காய் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வறுக்கும் போது அளவை சொல்கிறேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்குது புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவு ஊற வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ காய்கறிகள் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம் குக்கரில் சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு ஒரு கால் டு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் தேக்கரண்டி அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பருப்புலையும் சேர்க்கணும் தாளிக்கும் போதும் சேர்க்கணும் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா நாட்டு காய்கறிகள் கிழங்கு வகைகள் சேர்க்கறதுனால ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா பருப்பு பொங்கி வடியாது அதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகட்டும் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை பார்த்துலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் ஐந்தாறு காய்ந்த மிளகாய் வற்றல் எடுத்திருக்கேன் இதையெல்லாம் ஒரு பேனில் போட்டு நல்லா எடுக்கணும் அரிசி பொறிஞ்சு வரணும் மல்லி நல்லா வறுபட்டு மனம் வரும் இப்போ நல்ல வ அரிசி பொரிஞ்சு வருது பார்க்குறீங்க இப்போ ஒரு மூணு டு நான்கு கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் ரேஸாக செவந்து வரணும் எல்லாம் சேர்ந்து நல்லா கமன்னு மணக்கும் அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி சேர்த்து ஓரளவு நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இனி காய்கறிகள்லாம் நம்ம வேக வைக்கணும் எல்லா காய்கறியும் நான் ஒரே போல் நறுக்கி வச்சுட்டேன் வாழைக்காய் அவரக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பரங்கிக்காய் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கேரட்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் அரிசி கழனி சேர்த்து நறுக்கின காய்கறிகள் எல்லாம் சேர்க்குறேன் இந்த கழனியில் காய்கறி வேகும்போது சூப்பராக இருக்கும் எப்படியும் பொங்கலுக்கு அரிசி களைவோம் அந்த கழனியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த கழனியில் காய்கறி ஃபுல்லாக சேர்த்தாச்சு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கணும் இப்போ முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் காய் பாதி வெந்து வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டும் மூடி வச்சிடலாம் காய் நிறைய இருக்கணும் இந்த பொங்கல் குழம்புக்கு பருப்பு கம்மியாக இருந்தால் கூட போதும் இப்போ நல்ல கொதி வந்து காய் வெந்து வருது பாருங்கள் பருப்பும் வெந்துடுச்சு ஸோ பருப்பு எடுத்து நான் வச்சுருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துடலாம் இப்போதைக்கு ஒரு ரெண்டு தேக்கரண்டி சேருங்க அப்புறம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து காயோடு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரைப்போடு கொஞ்சம் புளியும் கலந்து வச்சுருக்கேன் வறுத்து அரைச்சது ஸோ அதை சேர்த்துட்டேன் இது நல்லா கொதிக்கணும் மீதி இருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்துட்டேன் காரம் வந்து உங்கள் விருப்பம் தான் நான் அஞ்சு மிளகா வற்றல் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்க புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவு தேவைப்படும் இது நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து வெங்காயமோ பூண்டோ பச்சை மிளகாவோ தக்காளியோ சேர்க்கலை இந்த காய்கறி மட்டும்தான் சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் வறுத்து அரைச்சது புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பிரியமான தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துருக்கேன் பொதுவாக அந்த சாமிக்கு படையல் பண்ணும்போது பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்களாம் அதனால் இது சேர்க்காத பொங்கல் குழம்பு வறுத்த அரைச்ச குழம்பு இது நான் மறுநாள் சுண்டை வச்சு கூட சுண்டைக்கறின்னு சாப்பிடுவாங்க இப்போ கொதிச்சிருச்சு நறுக்கின மல்லிக்கீரை சேர்த்துக்கிட்டேன் இனி தாளிக்க வேண்டியதான் பாக்கி இருக்க இருக்க இது இருக்கும் ஏன்னா நான் வறுத்து அரைச்சி பொருட்கள் சேர்த்துருக்கோம் பருப்பு சேர்த்துருக்கோம் நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம் சூப்பர் மனமாக சுவையாக இருக்கும் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் வெண்பொங்கலில் விட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு மேஜைக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அல்லது கடல் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் இது பொரியட்டும் இப்போது ஒரு கால் தேக்கரண்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லா நாட்டு காய்கறிகள் கிழங்கு வகைகள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் வாயு அதனால் பெருங்காயம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க பருப்புலையும் சேர்த்துருக்கோம் தாளிக்கவும் சேர்த்துக்கோங்க இப்போ பொறிஞ்சு வரும்போது ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு கொட்டிடலாம் நல்லா கலந்து விட்டு சுட சுட பொங்கலில் விட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் இது என்னோட ஃபுட் பிளாகில் நான் டென் இயர்ஸ் முன்னாடியே கொடுத்த குறிப்பு அதை தான் இப்போது உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னோட உழவி எங்கள் வீட்டு உழவி சங்கராவடை சொல்லி தந்தது சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பொங்கல் சமயம் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க வெண்பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு இந்த பொங்கல் குழம்பு விட்டு வாழைப்பழம் எல்லாம் வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் அந்த நினைவு தான் எனக்கு வந்துச்சு இந்த பகிர்வு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி